அதையெல்லாம் விட்டுட்டு அடியே உதயன்னு தினம் அவனுக்கு சண்டையை பத்தியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. பிற்காலத்துல அவன் பிழைக்கிறதுக்கு ஒரு விவசாயத்தையோ ஒரு வியாபாரத்தையோ சொல்லி கொடுத்தா அவனுக்கு உதவியா இருக்கும். அதை விட்டுட்டு என்னங்க இதெல்லாம்? காமாட்சி, வியாபாரியா இருந்தாலும் விவசாயியா இருந்தாலும் அவங்களுக்கு வீரம் தேவைதான். அடியே, காசையும் பணத்தையும் அவங்க காலத்துல அவனால சம்பாதிக்க முடியும், ஆனா வீரத்தையும் தைரியத்தையும் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க தான் ஊட்டி வளர்க்கணும். காமாட்சி, நான் ஒரு பெரிய கொள்ளக்காரன் இருந்தது உனக்கு தெரியும் இல்ல? அது மாத்திரம் இல்ல, பல கொலைகளை செய்து பல குடும்பங்களை அழிச்ச வேண்டினா எனக்குன்னு ஒரு மனைவியும் குழந்தையும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க மனைவி மக்களை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த கொள்ள கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய பழைய நண்பர்களால நமக்கு ஆபத்து வரலாம், அந்த ஆபத்துல நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுக்கா தாண்டி இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறேன். வாடி வட. எப்ப பார்த்தாலும் சண்டையும் வம்பும், வேற வேலையே. Thank you.
உங்க மகன் கண்டபடி குடிச்சிட்டு எல்லாரையும் போட்டு அங்க அடிச்சிட்டு இருக்காமா? கங்கா, அடிச்சு வளர்க்காத புள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத பூங்கையும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க, அது கோம விஷயத்துல சரியா தாண்டா போச்சு. எந்த தாயுமே எதிர்காலத்துல தாம் பிள்ளை உத்தமனா உயர்ந்தவனா நாலு பேருக்கு நல்லவனா வருவான்னு தாண்டா நினைப்பா. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டியடா. பெத்த போது அடைஞ்ச சந்தோஷத்தை விட பிள்ளைய பத்தி நாலு பேர் நல்ல விதமா பேசும்போது அடையிற சந்தோஷம் தாண்டா பெரிய சந்தோஷம். குடிகார கூத்தி கள்ளேன்னு ஊர் உன்னை பத்தி கேவலமா பேசும்போது பத்து மாசம் சுமந்து பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. குடும்பத்துக்கு பாதுகாப்பா ஊருக்கு உதவி செய்யறவனா பெரிய வீரனா உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரே உங்க அப்பா. அவரு தலைகுனிய வச்சிடாதடா. டேய் கங்கா, உன் கால விழுந்து கேக்குறேன், மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா, சத்தியம் பண்ணி கொடு. டேய் சிலது பெண்களையே கண்டு பின்னா நாய போல ஓடுது, நாய போல. தெரியும் போறடா, எங்களுக்கும் தெரியும். நீ பாடுறா. உன்னை ஊருக்கு பெத்து போட்டாளு, அவ போட்டாளு, பெத்து போட்டாளு, பெத்து போட்டாளு, போட்டாளு, போட்டாளு. வாங்க வாங்க, என்னங்க வேணும்? ஆடு வேணுமா மாடு வேணுமா என்னங்க? ஏங்க கை கொடுக்குறீங்களா? என்ன வேணும் சொல்லுங்க. முடியாம சுமைய தூக்கிக்கிட்டு போறிய, நான் உனக்கு உதவிக்கு வரலாமா இல்ல உறவுக்கே வரலாமா? கைய விட்டுட்டா திரும்பவும் குடிச்சுக்கலாம், ஆனா கையத்தை விட்டுட்டா குடிக்கவே முடியாது. இளமை இருக்கிற போதே எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கலாம். என்ன உளற? நான் உளறல, உண்மைதான் சொல்றேன். வாசனைக்காகத்தான் பூவை படைச்சிருக்கிறான், மயக்கத்துக்காகத்தான் மதுவைய படைச்சிருக்கான், எங்களுக்காகத்தான் உங்களையே படைச்சிருக்கிறான். எனக்கு எல்லா பெண்களுமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணா? ஆமா ஐயா, எல்லா பெண்களுமே ஒண்ணுதான். ஆனா தாலி கட்டினா மனைவி, கூட பிறந்தா சகோதரி, பெத்தெடுத்தா தாய், உன்னை பத்து மாசம் வந்து பெத்தாளே அவ கூட ஒரு பொண்ணுதா ஐயா. இப்ப சொல்லு, எல்லா பெண்களுமே ஒண்ணுதானா?
என் பேர் கங்கா. என் பேர் கௌரி. உங்ககிட்ட நான் தவறா நடந்திருந்தா என்ன மன்னிச்சு. உனக்கு ஏதாவது ஆபத்துனா என் உதவி உனக்கு எப்பவும் இருக்கு. நான் வரேன். அம்மா அம்மா சத்தியமா சொல்றேன், கங்கா இவங்களை அடிச்சா இருக்க முடியாது. அடிபட்ட நாங்களே சொல்றோம். போய் சொல்றேன், கங்கா அடிச்சு இது வரைக்கும் எவருமே உயிரோட திரும்பணும் இல்ல சொல்றோம். கங்கா இவங்கள அடிச்சியா? ஆமா அடிச்சேன். அடிச்சியா? நீ அடிச்சுமா நிக்கிறானுங்க. அப்போ நல்லாவே அடிக்கிறியா? சொத்தடி அடிச்ச உனக்கு ஒருத்தன் தயார் வேற உங்க ஒப்ப. ஏப்பா என்னமோ பெருசா பிள்ளைய தயார் பண்ணன்னு சொன்னீங்களே, நண்டு பிடி போட்டா அவ்வளவுதான் துண்டு துண்டா போயிடுவானுங்க, நாரப்பிடி போட்டா நகரவே முடியாது, கொக்குமடி போட்டா அக்கக்கா போயிடுவானுங்க, அப்படிதான் சொல்லி கொடுத்தீங்க. எல்லாம் முழுசா நிக்கிறானுங்க. ஏ பேசவே மாட்டீங்களோ? அவர் பேச மாட்டாருடா. எப்படி பேசுவாரு? பிள்ளை வீட்டு வாசல்ல கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கானே, பேச சொல்லு பாப்போம். பேசுவார அவரு? ஐயா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமே அவனை வெளியில விடாம நான் கண்டித்து வச்சுக்கிறேன். இதை பெருசுப்படுத்தாதீங்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மா மன்னிப்பு கேட்டா மாத்திரம் போதுமா? எங்க உடம்புல பட்டாடி அவன் உடம்புலயும் படணும். பதிலுக்கு பதில் அடிச்சாதான் எங்க மனசு ஆறும். பெத்தவங்களுக்கு பிள்ளை இல்லாம பண்ணிட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். ஏ கங்கா பாத்தியாடா, இவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டியே, எங்க எதிரிலயே உன்னை அடிக்கணும்னு சொல்றாங்களே, இதுக்காடா உன்னை பெத்து வளர்த்தோம். இனிமே வந்து அந்த பக்கம் தலையாட்ட மாட்டான். வாங்கிடலாம் போலாம்.
என்னங்க இவ்வளவு நடந்து ஒண்ணுமே பேசாம உள்ள வந்துட்டீங்களே, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்காகத்தாங்க பிள்ளைய பிள்ளையா வளர்க்கணும்னு தலைதலையா அடிச்சுக்கிட்டேன். நீங்க கேட்டாத்தானே செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க, இப்ப சந்தசரிக்க வச்சுட்டான். இப்படி பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? பெத்த தாய அண்ணியனை விட்டு பிள்ளைய அடிக்க சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல எனக்கு என்னடி வேலை? என் மகன் சாதாரணமானவன்லடி, அவனை தொட்டடிக்கிற துணிச்சல் இந்த ஊர்ல எவனுக்கு இருக்கு? பட்டாளமே வந்தாலும் பஞ்சா பறக்கடிச்சிருவான். சிங்க குட்டிடி அவன், தெரியுமா? அடியே, நீ நினைக்கிற மாதிரி என் மகன் கெட்டவன் இல்லடி. அடிய வாங்கிக்கிட்டே பேசாம நின்னுட்டு இருந்தான ஏன் தெரியுமா? பெத்தவங்க வார்த்தை கட்டுப்பட்ட வேண்டிய அவன். என் மகன் நல்லவண்டி, ரொம்ப நல்லவன். தப்பு செஞ்சுட்டு வந்தவன கண்டிக்காம அவன் வீரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காமாட்சி, கோழையா கோடி நாள் வாழறத விட வீரனா ஒரு கணம் வாழறதாண்டி வாழ்க்கை. கோழை தினம் செத்து செத்து பிழைக்கிறான், ஆனா வீரன் ஒரே ஒரு தடவை தான் சாகுறான். ஐயோ, நான் அதை சொல்லலீங்க. அவன் தவறான வழியில அடி எடுத்து வைக்கிறான், கண்ட இடத்துல குடிச்சிட்டு கண்ட பெண்ணுங்களோட சுத்திக்கிட்டு திரியறானே, இதுதான் வீரத்துக்கு அழகா? தப்பு தாண்டி, சின்ன வயசுல சிலது அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போகும். பெத்தவங்க நாம இருக்கிறோமே, அவனை கெட்டு போக விட்டுருவோமா? திருத்திடலாண்டி, திருத்திடலாம். காமாட்சி, நீ வேணும்னா பாரு, என் மகன் எப்பேற்பட்டவங்கிறத என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கத்தான் போற. எவ்வளவு முட்டை செலவானாலும் சரி, தின்னு உடைக்காம ஒரு கை காத்துறது. கங்கா, நீ இனிமே எங்க வழிக்கு வந்த தொலைஞ்சடா. உன்னை தொலைச்சு கட்ட வேண்டாம், தயார்த்து நீ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லாரும் அக்கிரமி பாருங்க, அங்க போனா உயிருக்கே ஆபத்து. இவங்க அக்கிரமத்துக்கு ஒரு முறை விட்டு ஆகணும். Thank you.
நீ முதல்ல இங்கே தப்பிச்சு போயிடம்மா. தாத்தா நீ முதல்ல போயிடம்மா, போயிடு, இவங்களை நான் பார்த்துக்கிறேன். போ. சொல்றாங்க சில பேர் கெட்டவன் சொல்றாங்க, என் புள்ள நல்லவண்டி, நல்லவன். யாரு நல்லவன், யாரு கெட்டவன்? நல்லவன் தான் கெட்டவன், கெட்டவன் தான் நல்லவன். கங்கா, கங்கா, டேய், உங்க அம்மா சொன்னது கூட நான் நம்பலடா. உங்க அம்மா சொன்ன போது கூட நான் நம்பலடா. உன்னை எப்படி எல்லாம் நினைச்சு வளர்த்தேன். தாய் மடியில வளர்ந்தா உன்னை வீரனாக்க முடியாதோன்னு பயந்து என் மார்லையே போட்டு வளர்த்தேன்டா. தாய் குலத்துக்கு பெருமை தரும் மகனா, வீரனுக்கெல்லாம் வீரனா, தலைவனுக்கெல்லாம் தலைவனா நீ தலை நிமிந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. இந்த பிள்ளைய பெறதுக்கு இவங்க எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கணும், எவ்வளவு தவறு செய்திருக்கணும்னு பார்த்தவங்க இந்த பெருமையா பேசணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்த பாவிங்க யாருன்னு கேட்கற மாதிரி நடந்துக்கிட்டேன். டேய், அடிச்சு வளர்க்கறீங்க உன்ன, ஆசையெல்லாம் கொட்டி வளர்த்தேன்டா. தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. ஆமாப்பா, ஆமா, நீ தப்புதான் பண்ணிட்ட. நீ செய்யாத அக்கிரமத்தை நான் என்ன புதுசா பண்ணிட்டேன்.
புத்தி சொல்றவங்க யோகியனா இருக்கணும். ஏய், இப்ப நான் திருந்தனவன்டா, இப்ப நான் திருந்தனவன். நீ என் மகனே இல்ல, போடா வெளிய, போடா வெளிய, என் முகத்திலேயே முழிக்காத, போடா வெளிய. ஏண்டி நீ எதுக்காக அழுதுகிட்டே இருக்கிற? அவன் போயிட்டான், போல என்னடி, போல என்ன, போட்டோம் போட்டோம். இல்லாம இருக்கானே, அவன் எங்க போவா, எப்படி இருக்கானோ. கங்காவை பார்க்கணும். கங்காவா? அப்படியா இங்க இல்லையே? இல்லையா? அது இருக்காரு. என்ன தெரியல, நான் தான் கௌரி. கௌரியா? எங்க வந்த? கங்கா, நீங்க எல்லாம் இங்க வரலாமா? இப்படி எல்லாம் இருக்கலாமா? எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மதிப்பு. ஆமா, எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். நீ இருக்க வேண்டிய இடமே வேற, நீங்கெல்லாம் வரக்கூடாது. உங்க அப்பா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாத பெரிய வீரனா வளர்த்தாரு. ஆனா கேவலம் இந்த மதுவும் மங்கையும் உங்களை ஒவ்வொரு நாளும் தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. வாங்க வீட்டுக்கு. என்ன தொடாது, என்ன தொடாது. எனக்கு சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, எனக்கு இதுதான் உலகம். உலகமே இதுதான். நீ போ. இந்த கையாலேயே வெட்டி சாச்ச வேண்டானா? பெண்கள்லாம் புனிதமா நினைக்கிற மாங்கல்யத்தை அறுத்து எரியறது தான் எனக்கு ஆனந்தம். மாளிகையில இருந்து மண் குடிசை வரைக்கும் கொள்ளை அடிச்சிருக்கிறேன். எத்தனை குடிசைக்கு நெருப்பு வச்சிருக்கிறேன். அதுல ஏற்பட்ட அழுகுறலும் கண்ணீரும் எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா ஆனா அதுக்கப்புறம் தான் நான் செய்த தவற உணர்ந்தேன். நான் செய்த குடும்பங்களுக்காகவும் நான் செய்த குத்தங்களுக்காகவும் கண்ணீர் வடிச்சேன்டா. என் மனசுல படிஞ்சிருந்த கரை மறைஞ்சு போச்சு. இப்போ புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு மனசுல பாரமும் இல்ல, வாழ்க்கையில பயமும் இல்ல. ஆமா, என்னடா புதுசா வேதாந்தம் பேசுற? வேதாந்தம் பேசலடா. இப்போ நான் சத்தியத்தின்படிதான் நடக்கிறேன், தர்மத்தின்படிதான் வாழறேன். என்னடா சத்தியத்தையும் தர்மத்தை பத்தியும் பெருசா பேசுற? நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டன எவன்டா ஒழுங்கா வாழ்ந்திருக்கிறான்? பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்ன அர்ச்சந்திர,
பொண்டாட்டியும் பிள்ளையும் ஏலத்துல விட்டதான் மிச்சம். தந்தை சொல் மிக்கதோ மந்திரம் இல்லைன்னு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டா ராம வாழ்க்கையில பெரும்பகுதிய காட்டுல அலைஞ்சி கஷ்டப்பட்டதான் மிச்சம். தர்மத்தை பேர்லயே வச்சிருந்தான் பாண்டவருடைய மூத்தவன் தர்மம். கண்டதென்ன கெட்டதென்ன குந்த கூட இடம் இல்லாம அலையோ அலை அலையோ அலைன்னு அலைஞ்சதான்டா மிச்சம். இதுக்கப்புறம் கூடவா சத்தியம் நேர்மை நியாயம் நீதினு பேசுற கட்டாரி, எதுலயுமே ஆரம்பத்தை பார்க்க கூடாது, முடிவைத்தான் பார்க்கணும். இப்ப நாங்க ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கிறோம். முடிவா என்னடா சொல்ற? கதிர்வேலு, உன் வீட்டுல நாங்க விருந்து சாப்பிடறதுக்காக வரல, உன்னை எங்களோட அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். எங்க? கொள்ளையடிக்கு. கொள்ளையடிக்கிறதுக்கா? டேய், உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த தொழில விட்டுட்டு கண்ணியமா கௌரவமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கடா. அப்படின்னா எங்களை காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டேன் இல்லையா? இல்ல, நீங்க நல்லவங்களை வாழணும் தான் சொல்றேன். கதிர்வேலு, வீணா எங்களை விரோதிச்சுக்காது. ஏய், இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற யாருக்கும் நான் பயப்படுறது இல்ல. அந்த கடவுளுக்கே நாங்க பயப்படுறது இல்ல, தெரியுமா உனக்கு? தெரியும். நேர்ம கெட்டவங்க யாருக்குமே பயப்படுறது இல்ல எனக்கு நல்லா தெரியும். தீய தொழிலை தாண்டா விட்டுட்டேன், வீரத்தை விட்டு இல்ல. நினைச்சா ஒரே நிமிஷத்துல உங்க நாலு பேரையும் சுட்டு பொசிக்க இருக்க முடியும். ஆனா என்னுடைய நண்பர்களை திருந்தி நல்லவங்களா வாழணுன்றதுக்காக இப்ப உங்களை நான் சும்மா விடுறேன். என்னுடைய சாவலதான் நீங்க திருந்த முடியும்னா நண்பன்ற முறையில உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து உங்க பாதையை மாத்திக்கலாம். உங்க பாதையை மாத்திக்க. நீ என்னடா உன் உயிரை எங்களுக்கு கொடுக்கறது? உன் உயிர் இப்ப எங்க கையில இருக்குற? இதுதாண்டா உயிர், கேவலமானது, அழியக்கூடியது. ஆனா சத்தியம் இருக்கே, அந்த ஒளி அணையவும் அணையாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. பெருமை இல்லை என்ன? கெட்டவனா வாழ வைக்காம
நல்லவனா சாக விடுறி. ஐயா, எப்பவும் தெய்வமா நினைத்து கும்பிடுறேன், அவரை விட்டுறீயா ஐயா? போய் ஏண்டி கெஞ்சிட்டு நிக்கிற? ஐயோ, இவனுக்கு மனித உருவல நடமாடுற மிருகங்கடி பிணந்து நீ கழுக விட கேவலமானவங்க. அவனை கெஞ்சாதடி. ஐயோ, இழுத்துட்டு வாங்கட அவனை. இனிமே என் முகத்துல முழிக்காதேன்னு சொன்னாரு, அந்த முகத்தை பார்க்க வாடா. இப்ப வந்த தாய் மடியில வளர்ந்தா எங்க வீர வராம போயிடுமோன்னு பயந்து தம் மார் மேலேயே போட்டு வளர்த்தாரு. அவர் மகனா நீ? எந்த மகன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சு உன்னை உருவாக்குனாரோ அந்த மகன் கெட்டலஞ்சு சுத்தினதுனால நடந்த கொடுமைய பாருடா. நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவருக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா? அம்மா, கூப்பிடாத, அப்படி கூப்பிடாத. என் புருஷனை கொன்னவங்கள பழி வாங்குற வரைக்கும் நீ என் மகன் இல்லடா, மகன் இல்ல.
நாலு பேருக்கும் நான் என்னமா குடிய தோண்டம் பாத்தீங்களா? உனக்கு என்ன, நானே வேற இடத்துல தோன்றா? டேய் நீ வாட, நீ வாட, டேய் நீ வாட. நாலு பேருக்கு குடியை தோண்டியாச்சுரா, புதைக்க வேண்டியது உன்னோட வேலை. நீ வாடா பூமியில் என்னாலேயே முடியும் நான் வரத்தான் போறேன். நீ போய் பக்கத்துல ஊர் இருந்தா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா, சீக்கிரம் வந்துடுறா. அங்க வரும்போது தப்ப குதிரையில வந்தாரு, இப்ப நல்ல குதிரையில போறாரு. ஊர்ல மேயற குதிரை எல்லாம் அவன் குதிரை தான். Each passing day, I'll keep on riding in the valleys, crossing rivers and mountains. இவர் வீராதி வீரர்,
வெற்றி பல கண்டவர், எதிர்த்தவரை கொன்றவர், மண்டை பலம் படைத்தவர், மதயானையை மோதி மிதித்தவர், மலையை தலையாலேயே இடித்து உடைத்தவர். இவரோடு மோத இங்கு யாராவது இருக்கிறார்களா? இங்க ஒரு ஆம்பளை கூட இல்லையா? இது அழகி போட்டிடா, அழுகி போட்டி பண்ணடா. போட்டிக்கு தயாராகலாம். எப்ப அந்த குண்டு வெடிக்குதோ அப்ப நீங்க சுடலாம். Thank you.
நண்பரே, உன் துப்பாக்கிக்கு முன்னால வேற எந்த துப்பாக்கியுமே நிக்காது, உண்மைதான் நிக்கும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது தெரியுமா? நண்பர்களே, நீங்க பெரிய வீரர்கள் தான். எங்க தலைவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். வாங்க போன. உங்க தலைவர் எங்களை பாக்கலன்னா அவரை வர சொல்லியா? ஆமா, தலைவர்களை நாங்கள் பார்ப்பதுதான் முறை. நீங்க ஏன்பா பேச மாட்டேங்கிற? இவர் ஒரு பெரிய சத சத இல்லைன்னா திசு திசும். அவர் ஊமை பாத்தீங்களா, வாயிலே சுடுவாரு, அப்புறம் துப்பாக்கியிலும் சுடுவாரு. நீங்க வாங்க, தலைவரை பார்க்க நீங்க போக. நீ குதிரைய பாத்து, நீ தலைவரை பாத்து. நடந்த போட்டியில இத்தனை வருஷமா யாராலும் வெல்ல முடியாத மானசாமியை எதிர்த்து நின்னு தீர்த்து கட்டிட்டான் இந்த மாவீரன். ஆனா இவனுக்கு ஒரு சின்ன குறை, பேச வராது, பிறவையிலேயே ஊமை. நம்ம கூட்டத்துக்கு இவன் சரியான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? இவனா மானசாமியை தோக்கடிச்சுட்டான்? சின்ன நம்ப முடியலையே, இவ்வளவு பெரிய வீரனுக்கு இப்படி ஒரு குறையா? பாவம், கடவுள் இவனை ஊமையா படைச்சிட்டான். இங்க வீரனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், சோதனையும் இருக்கும், நல்ல உற்சாகமும் இருக்கும். இந்த ஊமைய வச்சு அந்த கங்காவை தீர்த்து கட்டிடுறேன். ஏ கங்கா, நீ எங்களை பழிவாங்குவா வர்ற? இல்லடா, உன் சாவுக்கு நாள் குறிக்க நீ எங்களை தேடிக்கிட்டு வர்ற. உங்க அப்பனை கொன்னது சாதாரணம், ஆனா உன்ன கொல்றதுக்கு நான் இருக்கு, இந்த ஊமையே போதும். நீ போய் ஓய்வெடுத்துக்க. என்னடா சொல்ற, ஊமை பேசுறானா? ஆமாண்டா, இந்த ஊமை வருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தது என் கண்ணால பார்த்தேன். என்னடா வளர்ற, அவன் இங்கதான்டா படுத்துக்கிட்டு இருக்கான். களி, எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த ஊமையே கங்காவா இருந்தாலும் இருக்கலாம். என்னது? அந்த கங்காவை
நீ இன்னைக்கு உன் கையாலே கொல்ல போற. உமே என்ன தயாரா இருக்கியா? கங்காவை கொன்னுடுவில்ல? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கங்கா எங்க? கங்கா எனக்கு தெரியாது. தெரியாது? கொஞ்சம் பொருள் உண்மை தெரியற வரைக்கும் இவ சாக கூடாது. கங்கா இருக்கிற இடத்தை சொல்ல போறியா இல்ல நீ சாக போறியா? மறக்க மாட்டேன். நீ பெரிய வீரன், என் உயிர் நண்பன். அப்பா உங்க நண்பன் என்னையும் உயிர் நண்பன் சொல்றான்ப்பா. நான் உன் உயிர் நண்பன் இல்லடா, கெட்டவனா மாற மாட்டேன் சொன்னதுக்காக தன்னுடைய நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டாரே கதிர்வேலு, அவருடைய மகன் தானா கங்கா. ஊமை இல்லடா பா, உங்க நண்பனை கொண்டு வந்திருக்கிறேன்பா. உங்க காலடியில என் கையால குலனங்கிறதுக்காகத்தான் அவரை நான் உயிரோட கொண்டு வந்திருக்கிறேன். கங்கா. அம்மா இன்னும் மூணு பேர் இருக்காங்க அம்மா. Crossing rivers and mountains through the sunset in the dark.
ரெண்டு பேர்ல ஒருத்தன் தப்பிச்சுட்டேன். இருக்கட்டும் கௌரி, உன்னை நான் பலமா அடிச்சிட்டேன்ல, பாவம் எனக்காக நீ அவ்வளவு அடியும் பொறுத்துக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தானே. நிஜமாவே அந்த போட துணி தூக்கிட்டு வந்துட்டேன், போட கொண்டு வச்சுட்டு வாட. மாட்ட நல்ல பையல சொன்ன, நல்ல பையல போய் துணி வச்சு.
need my rod will never ease till at last the task is done that you may rest. Thank you.
ஐயா பழம் அப்பா, நீங்க சரியில் சொல்லுங்க. இப்படியே நீங்க பயந்து பயந்து இருக்கிறனால பதுங்கி பதுங்கி இருக்க. இல்லன்னா அவங்களை கொளறி கொளறி இன்னும் 20 வருஷம் ஆகட்டும்டா. உங்களை கவனிச்சுக்கிறேன் கவனிச்சுக்கிறேன். எதுக்குடா கண்ணு 20 வருஷம் அப்படின்னு பெரியவன் ஆயிடுது. அப்ப கிழட்டு பயிலா போயிடுவான். அப்ப ஓத ஓத ஓதன்னு ஓதச்சு அட்டி 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 நான் அடிச்சு வேறாச்சி போட மாட்டேன். பயனா என்ன மாதிரி இருக்கும். உன்னை உதைக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆள் இல்லையே. நான் நினைச்சேன் என் புள்ள வந்து வேண்டாம் உன்னை உதைக்கணும். அவன் வளர்க்கண்டா அவன் வளரட்டும். வாடா கண்ணு. என்னையா நடந்தது? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற தினசரி ஒருத்தன் வர்றான், குடிக்கிறான், காசு கேட்டா உதைக்கிறான். நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன். ஆளுகளை கொண்டு அடிக்க சொன்னேன். அவன் தான் எல்லாரையும் அடிக்கிறான். எல்லாரையும் அடிக்கிறான். எங்க இருக்கான்னு சொல்லு பாத்துக்க. உனக்கு எதுக்கியா வீண் பம்பு? பேசாம வீட்டுக்கு போய் சேர். சொல்ல போறியா இல்ல? உன் தலையெழுத்த நான் எப்படி மாத்த முடியும்? குழந்த கடைய கவனிச்சுக்க, காட்டிட்டு வர. சரிப்பா. அந்த விடியில கலாட்டா பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறையாம உண்மையா? எடுத்த பணத்தை கொடுத்து. எடுத்த பணத்தை மரியாதையா கொடுத்துறதுதான் நல்லது.
இது வரைக்கும் என்னை எதிர்த்தவனே கிடையாது. நீ பெரிய வீரன் தான். வீரனை கொல்லலாமா? நான் தெரிந்துட்டேன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. எனக்கும் ஜலம் வரும் கண்ணில இருந்து. நீங்க அழறீங்க, அதை ஏன் கேக்குறீங்க? வயசு என்னமோ ஆயிட்டே போகுது. இந்த வார்த்தை அவன் காதையாக விழுந்துச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை வயலும் ஓடியாருவான். ஏங்க, நான் பண்ணிக்கிட்ட அது என்னங்க? அது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே ஓ அழுதீங்களே, நான் அழகா இல்லையா? அதுக்கு இல்லைங்க, முதல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன், மூணே மாசத்துல செத்துட்டார். அதுக்கப்புறமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன், ஒன்றரை மாசத்திலேயே இதுவாயிட்டியா? எனக்கு ஏதுங்க அந்த குடுப்பனை? இறைவன் அடி சேர்ந்துட்டார். மூணாவதா ஒருத்தர் கல்யாணம் பண்ணு, மூணே நாள்ல போயிட்டார். இப்ப நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க? ஏமா, கல்யாணத்தை பண்ணிட்டு சதா சண்டையா போட்டுட்டு இருந்த ஒவ்வொரு புருஷனையும் அடிச்சு அடிச்சு கொண்டிருக்க. இப்ப சொல்லுங்க, நான் அழுதத்துல என்ன தப்புன்னு சொல்லிட்டு? தப்பே கிடையாது. இந்த நான் வர இருங்க. வாணாங்க, இருங்க இருங்க, நான் இருக்கோடுங்க, நான் இருக்கோடுங்க. ஐயோ, நாராதானா போதே. நான் இங்க போறேன், இங்கதான் வந்திருக்கிறேன். இங்க என்ன? ஏமா, உன் கணக்குல எத்தனை பேரு? என்ன சொல்றீங்க? அழுவுறியா? எத்தனை பேரை கொன்ன? நானா? இல்லைங்க, என் காதலரை தான் இன்னொருத்தன் கொண்டுட்டு என்னையும் கற்பழிக்க பாக்க. அவனை நீங்க தாங்க பழி வாங்குறான். சண்டையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அது உங்களாலதான் முடியும். அதுக்கு இல்லைங்க, இங்க கலாட்டா பண்ண முரடனை கூட நீங்க தான் அடக்குறீங்களாமே. அது நான் தான், அது நான் தான் எதுக்கு சொல்ல வர்றேன். எனக்கு கங்கா கங்கான்னு ஒரு சிஷ்ய பிள்ளை இருக்கிறான். அவனுக்கு எங்கிட்ட குருபக்தி ரொம்ப ஜாஸ்தி. சதா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கெஞ்சுவான். ஒன்றுடா இன்னாரப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒராள் இருக்கிறான், அவன் கையை காலை ஒடிச்சிட்டு வரான்னு சொன்னான். நேராக கழுத்தியாக வெட்டிடுவான். உடனே ஊர் ஜனங்கள்லாம் பாராட்டி பரிசு கொடுப்பாங்க. பரிசை நேராக எடுத்துகிட்டு வந்து குரு காரில் போட்டு என் காலில் உளுந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் போவான். இந்த முரட சமாச்சாரமே எங்களுக்கு சின்ன விஷயம். இது ரொம்ப சர்வசாதாரணங்க. இங்கே இருக்கிறான். இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காது. நீங்க கண்ணீர் வடிக்க கூடாதுங்க, நான் பாத்துக்கிறேங்க. அவன் போதுங்க அதுக்கு. நீங்க வாங்க. இந்த பொண்ணு இருக்கிற அலங்கோலத்தை பாத்தியா? இதோட வாழ்க்கையில ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்குது. இந்த பொண்ணை காதலிச்சவனை எவனோ ஒரு பொறிக்கு போய் அடிச்சு கொண்டுட்டு இவனையும் கற்பழிக்க முயற்சி பண்றானா? என் காரை புடிச்சிட்டு ஓன்னு அழுவுது, என்னால தாங்க முடியல. இந்த பாருங்க, நீ என்ன பண்ற? ராத்திரியோட ராத்திரியா போய் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சும்மா டிஷோம் டிஷோம் என்னையும் நிம்மதியா வாழ்விட மாட்டேன்ரா. என்னை காப்பாத்துங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க. நீ இவளுக்கு வாழ்வு கொடு.
அவன் யார், எங்க இருக்கான்? நாளைக்கு நடக்க போற என் நடனத்துக்கு நிச்சயமா அவன் இங்க வருவான். நான் ஆடிக்கிட்டே போய் யார கட்டி பிடிக்கிறேனோ அவன்தான் என் எதிரிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏண்டா எங்க பழி வாங்கவா வந்த? உங்க அப்பனை கொன்ன மாதிரியே உன்னை
வேண்டாம். நமக்கு இங்க கல்யாணம் நடக்க போதா? இந்த இடத்துக்கு ஐயருங்களா வருவாங்களா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? தாலி கழுத்துல ஏற வரைக்கும் யாராவது என்ன தொட்டா எங்க அப்பாவுக்கு வரும். பாரு, நல்லா பாரு, எவ்வளவு கிட்ட வந்து பாரு, ஆனா தொடாம பாரு. பாடா யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. வேலைனா எப்படி? கொஞ்சம் வழக்கமா சொல்லு. இது என் புருஷன், இதுக்கு கண்ணு தெரியாது காதும் கேட்காது. ரொம்ப சௌரியமா போச்சு. இவரை நான் தானே காப்பாற்றணும். தாலி கட்ட பொண்டாட்டி புருஷன் தானங்க தெய்வம், அதுவும் என்ன மாதிரி உத்தரவுகளுக்கு? தாலி கட்ட புருஷனா? ஏய், தாலி எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கிற? கடையில் வச்சிருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, நான் கஷ்டப்படுறேன். அதுக்காக தாங்க வேலைக்கு அலையிறேன். நீங்க தாங்க எனக்கு வேலை தரணும். நீ வா. வேலை வேண்டாம். இப்படி கூப்பிட்டா யாருக்கு நான் வேணா வர? நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் வேலை முடிஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு வேலை? நான் வாங்கி தரேன். டேய் நிறுத்தடா. நீ என்ன வேலை வாங்கி தர்றது? தப்பா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நீ என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் செஞ்சுக்கணும். எனக்கு மூக்கு நீளம், இவனுக்கு வாய் பெருசு, மொட்டைக்கு வளர்ந்தா நல்லா இருக்கும், உனக்கு எடுத்துட்டா நல்லா இருக்கும். என்ன மறுபடியும் குழப்பறீங்க? அப்போ எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. நானே அப்படி போய் நின்னுக்குறேன். ஒன்னு ரெண்டு மூணு என்ற மூணு எண்ணி முடிஞ்ச உடனே உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல வந்து என்ன கட்டி பிடிக்கிறீங்களோ அவரு தான் எனக்கு கணவன். தயாரா? ஒன்னு ரெண்டு. பாப்போம். சீக்கிரம் போயிடலாம். இல்ல, அவன் நான் பழி வாங்காம வரவே மாட்டேன். கங்கா, நான் தான் வீரையன், இதுதான் கௌரி. இது என்ன வேஷம்? அத்த ஊரா? நானும் ஆம்பளை தாங்க. ஆமாங்க, நிக்கிற இது என்ன? நம்முடைய நண்பர். நண்பர், வணக்கம். Thank you.
போய் ஏதாவது தகவல் கிடைக்காமு பார்த்துக்கிட்டு உங்களை வெட்டுப்பாறைக்கு பக்கத்தில் வந்து
ரொம்ப தேடிட்டு வந்த ஆள வர யாரோ கொல்ல பாக்கணும். கௌரி சொன்ன அடையாளம் தான் காரில பெரிய வளையமும் போட்டிருக்க. அப்படியா? அடிச்ச பணத்துல எங்களுக்கு பங்கு தரேன்னு சொல்லி மோசம் பண்ணிட்டேன். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வகையா மாட்டிக்கிட்ட. இதோட நீ புரிஞ்ச இருக்கிற இடம். எனக்கு உயிர் கொடுத்த உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ என் உயிர் நண்பன் ஆயிட்ட. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சந்தோஷமா எல்லாரும் இருப்போம்.
காலமெல்லாம் கூடையே இருந்து உண்ண சாப்பிட்டு ஒட்டி உறவாடிய நண்பர்கள் எல்லாம் பணத்து காசப்பட்டு என் உயிரையே வர பேசினாங்க. ஆனா நீ யாரோ எந்த ஊரோ உறவே இல்லாத நீ என்னை எதுக்காகப்பா காப்பாத்தின? மனிதனால கொடுக்க முடியாத ஒரு உயிரை சொல்றதுக்கு மட்டும் அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். யார யார் கொல்ற? யாருடைய மரண குரல் பாக்குறியா? அது என்னை காட்டி கொடுத்த நண்பர்களின் முடிவு. என்ன, உங்களை பழி வாங்க வந்த கங்காவை தீட்டு கட்டிட்டோம்? அதுதானே உனக்கு எதிர்வேலே இல்லை. இந்த ஊரே அறருண்டா, அப்படிப்பட்ட நண்பரான உண்மையே நாங்க தீட்டு கட்டிட்டோம். அதுக்காக என்ன பழி வாங்க வந்த உன் மகன் கங்காவும் பாதியிலேயே போயிட்டான். இல்ல, அவன் உயிரோடுதான் இருக்கு. அவன் கையாலேயே உன்னை கொல்லணுங்கிறதுக்காகத்தான் உன் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்திருக்க. நீ? ஆமா, நான் தான் உன்னுடைய நண்பன் கதிரவேலுடைய மகன் கங்கா.
அம்மா. கௌரி, கங்கா. அம்மா.